Shri Vitaragaya Namaha. Jaina Bharatham Todaryan 63. Vanakkam Bhavyargale. Ivaraga Vanavasathile Palanatkal Kazhindhu Pona Nilayile ஒரு நாள் இவர்கள் தங்கியிருந்த காட்டின் வழியாக ஒரு முனி சங்கம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்தார்கள். பவ்யர்களே, முனி சங்கத்தின் வருகை இவர்கள் தங்கியிருந்த பாதையிலே எதிர்பட்டது கூட ஒரு நல்வினையின் காரணமாகத்தான் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பதுதான் எனது அனுமானம். இவர்கள் தங்கியிருக்கின்ற இந்த காட்டின் பாதை வழியாக சுகுப்தர் என்கிற மகா முனிவர் 500 முனிபுங்கவர்களுடன் வந்து கொண்டிருந்தார். அத்தருணம் முனிபுங்கவர்கள் ஆகாரம் ஏற்கும் வேலை ஆதலாலே தர்மர் அந்த முனி சங்கத்தை கண்டு, இந்த அடவியிலே இந்த கானகத்திலே இவர்களுக்கு நாம் ஆகாரம் அளிக்க முடியாத அபாகியவான்களாக ஆகிவிட்டோமே, என்னிடம் எப்பொழுது செல்வங்களெல்லாம் மிக்கிருந்ததோ, அரசுரிமை எம்மிடம் எப்போது இருந்ததோ, அப்போதெல்லாம் தானம் பெறுகின்ற யதிகள் யாரும் வரவில்லை. ஆனால் இப்பொழுது உத்தம பாத்திரர்களான யதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய நிலையிலே நான் இல்லை என்று மனம் கலங்கினார் தர்மர். ஒருவாறு தமது உள்ளத்தை தேற்றிக்கொண்டு இந்த மாமுனிவர்களின் திருவடிகளை தொழுதாவது நல்வினை பெற கடவோம் என்று எண்ணி, தமது தம்பியர்களுடன் சென்று முனிவர்களை உள்ளன்போடு வணங்கி எழுந்து, சுவாமி, நம் திருவடிகளை தொழுது வணங்காதவர்கள் தீவினை செய்தவர்களாய் ஆவார்கள். நீர் நிரம்பிய குளக்கரையை அடைந்து நிற்பவர்களுக்கு வெயிலினாலே என்ன துன்பம் ஏற்படும்? நாங்கள் இப்போது கொடிய தீவினை காரணமாக அரசுரிமைகள் அனைத்தையும் இழந்து காட்டுவாசிகளைப் போல இந்த அடவியிலே திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீவினை எதனாலே நாசம் அடையுமோ, அப்படிப்பட்ட அறிவுரைகளை எங்களுக்கு கூறி அருள்வீராக என்று வேண்டிக் கொண்டான். இப்போது சுகுப்த ஆச்சாரியார் அறிவுரை கூற ஆரம்பிக்கின்றார். தர்மரின் வேண்டுகோளை செவியேற்ற சுகுப்த ஆச்சாரியார் அவரை நோக்கி, தர்மபுத்திரரே, இந்த உலகிலே எவரிடம் தூய கருணை உள்ளதோ
அவரிடத்திலே நல்லறங்கள் அனைத்தும் வந்து குடிகொள்ளும். கருணையின்றி செய்யும் காரியம் எதுவாக இருப்பினும் நற்பயன் தருவதில்லை என்று நீதி நூல்கள் கூறுவதை நீ அறிந்தது இல்லையா? மரம் இல்லாமல் கனி கிடைப்பது உண்டா என்று கேட்க தர்மர், அப்படியானால் அந்த கருணை எதனால் ஒருவருக்கு வாய்க்கும் என்று கேட்கிறார். அதற்கு மறுமொழியாக முனிவர் கூறுகின்றார், தர்மானந்தனா, இந்த உலகில் வாழும் யாவராயினும் அவர்கள் ஏழு வகை தீய செயல்களிலிருந்தும் விலகி நிற்பார்கள் என்றால் அவர்களிடத்திலே கருணை என்கிற நற்பண்பு தாமாகவே வந்து அடையும். இந்த ஏழு வகை வியசனங்களிலே மூழ்கி இருப்பவர்களுக்கு பிறவி சுழற்சி விடாது. நீ இவற்றையெல்லாம் அறிந்திருந்து கூட சூதாடுதலாகிய தீய செயலிலே ஈடுபட்டு விட்டாய். அதன் காரணமாக இத்துன்பங்களுக்கு ஆளாகி அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறாய். மற்றும் இந்த உயிரானது இந்த ஏழு வகையான தீச்சிந்தைகளினால் ஏழு வகை நரகங்களையும் முறையே அடைந்து போகும் என்பதிலே சிறிதளவும் ஐயம் இல்லை. புத்திமானே, நீ இப்போதும் கூட புண்ணியவான்தான். நற்குலத்திலே உதித்து நல்லறிவும் நற்பண்புகளும் பெற்று விளங்குகிறாய். இருந்த போதிலும் அறிவில்லாத மற்றவர்களைப் போல சூதாட்டத்தை விரும்பினாய். அப்படியிருக்க அறிவில்லாத மற்றவர்களை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது என்று அறிவுரை புகட்டினார். முனிவரின் அறிவுரை என்னும் தீர்த்தத்தினாலே மன மாசுகள் கழுவ பெற்ற தர்மர் மனம் தெளிந்தவராக தாம் ஏழு வகை வசனங்களிலிருந்தும் எப்போதும் நீங்கியிருப்பதாக பாவித்து அந்த மாமுனிவர் சுகுப்த ஆச்சாரியாரிடத்திலே யமவிரதத்தை ஏற்றுக்கொண்டார். யமவிரதம் என்பது ஆயுள் முழுக்க கடைபிடிக்கக்கூடிய விரதத்திற்குத்தான் யமவிரதம் என்று பெயர். பவ்யர்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். குற்றமற்ற மாணிக்க மணியை விரும்பி ஏற்காதவர்கள் இந்த உலகிலே இருப்பார்களா? தர்மர் மனமு வந்து ஏற்றுக்கொண்ட விரதத்தால் மகிழ்வடைந்த முனிவர் தமக்குரிய அவதி ஞானத்தினாலே பாண்டவரின் எதிர்கால நிகழ்வுகளை முற்றும் அறிந்தவர்கள். அதனின் தர்மரை நோக்கி, அரசனே, நீ துன்பம் அடைய வேண்டாம். சில காலம் பொறுத்துக்கொள். இந்த துன்பங்கள் எல்லாம் உம்மை விட்டு நீங்கி போகும். பல்வேறு நதிகளும் கடலையே வந்து சேர்தல் போல இழந்து போனதாக நீ கருதி கொண்டிருக்கிற உன் செல்வங்கள் மீண்டும் உன்னை வந்து அடையும்.
செல்வங்கள் எல்லாம் நற்குணம் உடையவரிடமே நிலைத்து நிற்கும். மற்றவர்களை அடைந்த செல்வங்கள் சந்திரனது கலைகளைப் போல, அதாவது சந்திரனது கிரணங்களைப் போல வளர்வதும் பிறகு தேய்வதும் ஆகி இறுதியில் காணாமல் போய்விடும் என்கிற உண்மை நீ அறியாத ஒன்றல்ல. வானத்திலே ஆகாயத்திலே எண்ணிக்கையின்றி பல்கி பெருகி கிடந்தாலும் இந்த காட்சிக்கு தோன்றுகிற விண்மீன்களினால் என்ன பெருமை இருக்கிறது? இவரெல்லாம் அறிவுரை கூறிவிட்டு சுகுப்த முனிவர் விடைபெற்று செல்ல இருக்கிறார். சுகுப்த முனிவரின் அருளுரையாலே உள்ளம் தெளிந்த தர்மர் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு முனிவரை மீண்டும் மீண்டும் வணங்கினார். முனிவரரும் அவரை திருவரம் வளர்க என்று வாழ்த்திய பின்பு அந்த தவா பள்ளியை தம் சாதுவர் கூட்டத்துடன் விட்டு நீங்கிச் செல்கிறார். பவியர்களே, இனி தொடர்ந்து அங்கே என்ன நிகழ்கிறது என்பதையும் சற்று காண்போம். ஒரு நாள் அனுமக்கொடியை உடையவனாகிய அந்த அர்ஜுனன் தாம் உண்ணுவதற்கு ஏற்ற காய்கனிகளை தேடி வரும் பொருட்டு அந்த வனமெங்கும் சுற்றித் திரிகிறான். அந்த வனத்திற்கு அடுத்து உள்ளது ஒரு பெரிய காட்டினை அடைந்தான். அடர்த்தியாக இருக்கிறது அந்த காடு. அங்கிருந்து அவன் அருகிலே அமைந்திருக்கின்ற ஒரு மலையின் மீது ஏறத் தொடங்குகிறான். அந்த இடத்திலே அடர்ந்த இலைகளோடும் தளிர்களோடும் காய் கனிகளோடும் கண்ணிற்கு இனிய எழில்மிகு காட்சி வழங்கிய பெரியதொரு ஆலமரத்தை கண்ணுற்றான். அதிசயித்து நின்றான் அர்ஜுனன். அதன் தோற்றப்பொலிவை கண்டு இது தேவதைகள் வாசம் செய்கிற இடமாக இருக்க வேண்டும், விருட்சமாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான். இங்கு இந்த மரத்தில் எந்த தேவனாவது இருந்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் என்று தனது குரல் ஒலியினாலே அவன் இந்த மாதிரி ஒரு வினாவை தொடுத்தான். எங்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ள துன்ப நிலைமை இனிவரும் காலமும் நீட்டிக்குமா? இழந்து போன எமது அரசுரிமையை நாங்கள் நன்முறையில் திரும்ப அடையப் பெறுவோமா என்று அவன் அந்த விருட்சத்தின் கீழே நின்று கொண்டு கம்பீரமாக கேட்கிறான். அந்த பெரியதொரு ஆலமரத்திலே ஏதாவது தேவதைகள் அல்லது தேவர்கள் குடியிருக்கிறார்களா?
அவர்கள் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார்களா என்பதையெல்லாம் அடுத்த தொடரிலே கேட்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.